மேடை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது டாக்டர் MGR எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி மதுரை ராயல். டாக்டர் MGR எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி மதுரை ராயல். வானவில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பெண் மேடே. எஸ், பெண்களுக்கான சிறப்பான நிகழ்ச்சி இது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே எல்லா பெண்களுமே நாங்கள் என்ன டாபிக் கொண்டு வரோமோ அதுக்கேற்ற மாதிரியான அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அண்ட் அவங்களுடைய வியூஸ் எப்படி இருக்குன்றதை இந்த நிகழ்ச்சி மூலமாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எவ்ரி சாட்டர்டே உங்களை வந்து நான் சந்திச்சுட்டு வரேன். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு டாப்பிக்கோடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து நண்பர்கள் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, நட்பு அப்படின்னு அவங்களுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பெண் தோழி அப்படின்றது வந்து ஒரு அழகான நிலை அது. ஸோ புதிதாக அவங்களுக்கு வந்து ஒரு பெண் தோழி ஆகிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்றது தான் இன்றைக்கி என்னுடைய டாப்பிக்கை நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பெண்கள் வந்து சில இடங்களில் வந்து ஆப்போனண்ட்டாக இருந்தால் கூட பல இடங்களில் அவங்க தான் வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ஒரு பெண் நல்ல தோழியாக இருந்தாங்கன்னும் பொழுது நம்ம வந்து நிச்சயமாக சாதிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கான சப்போர்ட் வந்து அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கும். ஆனால் அந்த தோழி வந்து கொஞ்சம் நமக்கு செட் ஆகாதவங்களா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம கேரக்டர்ஸோட அவங்க கேரக்டர் வந்து ஒத்து போகாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சமயங்களை பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதாவது பெண்களுக்கு எதிரி பெண் அப்படின்ற மாதிரி கூட சில நேரங்களில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த நிலைமை மாறணும் அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கோட நான் வந்திருக்கேன். ஸோ பெண்ணை வந்து ஒரு தோழியாக அவங்களுக்கு புதிய நட்பு ஏற்படுதுன்னு பொழுது அவங்க கிட்டே நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் என்னென்ன, இல்லாட்டி பொதுவாகவே பெண்கள் வந்து தோழிகளாக மாறுறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க கிட்ட என்ன மாதிரியான தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து ஒரு டாப்பிக்கை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க எல்லா பெண்களுக்குமே வந்து இந்த மாதிரியான டாபிக் கொண்டு வரும்பொழுது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் காலர், வணக்கம், லைனில் இருக்கீங்களா? ஃபைன், லைனில் வந்தீங்க அப்படின்னா டிவியை பார்க்காதீங்கப்பா, ஃபோனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அண்ட் நம்ம நிகழ்ச்சிக்குன்னே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கால் பண்ணி பேசுகிற சில ஆட்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆதரவு வந்து எல்லா நாளுமே எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கிடைக்குதுன்னு பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து 500th எபிசோடோ இல்லாட்டி 300th எபிசோடோ வந்து தொடும் பொழுது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து விருது கொடுக்கணும் அந்த மாதிரியான எண்ணங்களும் வந்து எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து தொடர்ந்து கொடுத்துருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி என்னுடைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் தோழிகள் அப்படின்ற ஒரு உறவு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அண்ட் அந்த மாதிரியான ஒரு உறவு ஏற்படும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரியான தகுதிகள் ஒவ்வொரு பெண்ணுக்குமே இருக்கணும் அப்படின்ற டாப்பிக்கோடு தான் நான் வந்திருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து என்கிட்டயே இதை பற்றி கேள்விகள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சா கூட தாராளமாக கேட்கலாம். அண்டு ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வணக்கம், என்னன்னா பெண்களுக்கு வந்து பெண்கள் நட்பாகும் பொழுது பெண்களுக்கான ஒரு நட்பு அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது என்ன மாதிரியான தகுதிகள்லாம் உங்ககிட்ட இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, ஒரு பெண் மற்ற இன்னொரு பெண் கிட்ட இருந்து எதிர்பார்க்குற தகுதிகள் என்ன? அதாவது வந்து நம்ம மனசுல உள்ள கருத்துக்களை வந்து தைரியமா வெளியிடலாம். ஓகே, நமக்கு வந்து பாரத்தை இறக்கி வச்சா வந்து நல்லா இருக்கும் பாருங்க. மனசு கஷ்டங்கள்ல அது வந்து எதுக்காப்புல ஒரு தோழி இருந்து தோழனை விட தோழி இருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும்னு என்னோட கருத்து. அப்புறம் வந்து நமக்கு வந்து வெளியே போறப்ப வந்து பெண்கள் வந்து நல்ல துணையா இருப்பாங்க. எதுவும் வெளியே போறதுக்கு அவுட்டிங் போறது ஷாப்பிங் போறதுக்கெல்லாம் ஆணை விட பெண் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி துணையா இருப்பாங்க அப்படின்னு நான். அப்புறம் வந்து நமக்கு வந்து நம்மளோட கருத்துக்கு வந்து பின்னாடி உரு துணையா நிற்பாங்க. எதுவும் நம்ம எதுவும் ஒரு காரியம் செய்யறப்ப நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸுக்கு வந்து அவங்க வந்து நல்ல வந்து பக்க பலமா இருப்பாங்க. ஆனா விட பெண்கள் தான் பக்க பலமா இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பெண் தோழி இருக்காங்களா?
என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும் தெளிவா சொன்னீங்க. அடுத்த காலர் வணக்கம். வணக்கம் பெண் மேடை, எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து ரொம்ப கம்மியா கேக்குதுமா, நீங்க பேசுறது வந்து எனக்கு தெளிவாவே கேக்கல. லைன்ல இருக்கீங்களா? சரி சொல்லுங்க, இந்த டாபிக் உங்களுடைய பதில் என்ன? இப்போ டிவில பார்த்து பேசிட்டு இருக்கோம், அதான் இது இப்ப கல்யாணம் ஆயிருக்குது, இது பண்ணி கேக்கலாம். சரி டாபிக் நான் என்ன சொல்லட்டுமா? பெண்கள் வந்து நட்பு ஏற்படுது, புது பெண்களோட நட்பு ஏற்படுது அப்படின்னும் பொழுது அவங்கள வந்து என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸோட நீங்க இருக்க அவங்க இருக்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க? லைக் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் அவங்க கிட்ட இருக்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க? பாசமா இருக்கணும், நடந்துக்கணும். ஓகே வணக்கம். ஹலோ, ஃபைன், மலையில் வந்துட்டிங்கன்னா டிவியை பார்க்காதீங்க, மொபைலில் வந்து ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியுடைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களோட புதிதாக நட்புறவு ஏற்படும் பொழுது அந்த பெண்கள் வந்து என்ன மாதிரியான கேரக்டர்ஸோடு நீங்கள் இருக்கணும், அவங்க எப்படி இருந்தால் அந்த நட்பு வந்து லாங் லாஸ்டிங் இருக்கும் அப்படின்றத பற்றி வந்து பேசிகிட்ருக்கோம். அடுத்த காலர் வணக்கம். லைனில் இருக்கீங்க பட் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கதால லைன் டிஸ்கனெக்ட் ஆகுது. அடுத்த காலர் ஹாய். ஹலோ, ஹாய்ங்க, உங்கள் பேர்? மணிமேகலை. எப்படி இருக்கீங்க மணி? நல்லா இருக்கேன். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? அயனாபுரம், சென்னை. ஓகே, பா என்ன பண்றீங்க? நான் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரியா, நல்லா போயிட்டு இருக்க வேலையெல்லாம். இன்னைக்கு லீவ் தானே, செகண்ட் சாட்டர்டே இல்ல? ஆமா. சம சம ஜாலி. சரி, என்ன டாபிக் தெரியுமா? பெண்கள் வந்து பிரின்சிபா இருக்கேன்னா என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்கீங்க. அதாவது பெண்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாலே வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்போட அரவணைப்பான ஒரு நிலையில இருக்கணும். எப்பயுமே வந்து அடுத்தவர்களுடைய சுதந்திரத்துல வந்து மூக்கு நுழைக்காத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா அது வந்து ரொம்ப அற்புதமான ஃப்ரெண்ட்ஷிப்பா வரும் என்னுடைய கருத்து. பரவாயில்ல, தெளிவான ஒரு பதில் வந்து கொடுத்திருக்கீங்க. பா, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அதே தான் பெண்கள் வந்து இன்னொரு பெண்ணோட நட்புறவு ஏற்படும் பொழுது அந்த நட்பு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே போல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் வந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அடுத்த காலர் வணக்கம். வணக்கம் பெண் மேடை. எஸ் வணக்கம் பெண் மேடை, உங்க பேரு? ஸ்ரீதே
நினைக்கிறேன். அந்த நம்ம டாபிக் என்னன்னு தெரியுமா? தெரியும், பார்த்தேன். தெரியுமா மேடம், எதிர்பார்ப்போம் ட்ரஸ்ட்வர்த்தி மேடம். நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி, அதாவது உண்மையா இருக்கணும். இப்ப நம்ம வந்து நம்ம கிட்ட ஒரு ஃப்ரெண்டு வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்கன்னு வைங்களேன், இப்ப நம்ம நம்ம கிட்ட வந்து அவங்க உண்மையானவங்களா இருக்கணும் மேடம். ஏன்னா நம்ம நம்ம கிட்ட ஒண்ணு பேசிட்டு அப்புறம் பின்னாடி போய் நம்மள பத்தி காசிப் பண்றது அது இருக்கவே கூடாது. அதுதான் நம்ம மெயினா எதிர்பார்ப்போம். எனக்கு வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஒரு 4-5 பேர் சொல்லலாம். எனக்கு கஷ்டத்துல எல்லாம் அவங்களே வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் தெரியாத சில ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது நம்ம கூட நல்லவங்க மாதிரி வந்து பேசிட்டு அவங்களே வந்து பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் கலகம் பேசுவாங்க, அவங்களே வந்து நம்ம சொன்னோம்னு போய் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு வந்து நான் தெரியாம நானும் பேசியிருக்கேன். ஸோ பெண்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மேடம். ஒரு ஃப்ரெண்டை ஒரு தோழியா ஆக்கும் போது இல்ல சாதாரணமா பேசும் போதே கூட நம்ம வந்து டக்குன்னு நம்ம வாயை விட்டுறக்கூடாது. அவங்க எப்படிங்கறத கொஞ்ச நாள் பார்த்து பழகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேசணும். அவங்க ட்ரஸ்ட்வர்த்தியா, நம்ம கிட்ட உண்மையா இருக்காங்களா,
காசிப் பேசாம இருக்காங்களா, கலகம் பண்ணாம இருக்காங்களா, இதெல்லாம் தான் நம்ம வந்து மெயினா பாப்போம் மேடம். ஓகேப்பா, ஸோ ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கீங்க, ஒரு அனுபவத்தில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய நட்பு உங்களுடைய தோழிகளோட சுமூகமாக தொடர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த காலர், வணக்கம் பெண்மேடை. ஹலோ, ஹாய், உங்க பேர்? லட்சுமிமா. லட்சுமிமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பானு, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் நாங்க எல்லாருமே. அண்ட் எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல இருந்து. சூப்பர்மா. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா நீங்க? ஆமாமா. ஓகேமா, உங்களுடைய கருத்து என்ன என்னுடைய டாபிக்கு? வந்து ஒரு பாட்டுக்கு நட்பை கூட கற்பை போல என்ன வேண்டு, அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொருத்தர் உண்மையா இருக்கணும். ஒருத்தர் தப்பி ஒருத்தர் வெளியே சொல்லக்கூடாது, இல்ல மத்தவங்க சொன்னாலும் அதை நம்பவும் கூடாது. முதல்ல ஒரு காலம் சொன்ன மாதிரி ஒரு ஒன்னு எதிர்பார்த்து ஒருத்தர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது. ஒரு அன்பு ஒரு நட்பு இது மட்டும்தான் இருக்கணும். மத்தவங்களோட சூழ்நிலை அனுசரிச்சு நடந்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வந்தாலே அந்த நட்பு வந்து உண்மையான ஒரு நட்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோழிகள் என்ன மாதிரியான கேரக்டர்ஸோடு இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற தோழிகள் வந்து நல்ல நல்ல கேரக்டர்ஸோட தான் உங்கள் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட இந்த நல்ல விஷயங்களே வந்துட்டுருக்கு. இன்னமும் தொடர்ந்து நம்ம நிறைய காலர்ஸ் கூட பேசலாம். அதுக்கு முன்னாடி பெண்மணி நிகழ்ச்சியில் சிறிய இடைவெளி. Teaching makes you unique. Dr. NGR Educational and Research Institute University, Madravoyal, Chennai. ஒரு மஞ்ச கயிறு மட்டும் இவ கழுத்துல இருந்திருந்தா அந்த மைனர் பையன் வாய் குசாம அப்படி கேட்டுப்பானா? கட்டிடாதே. பனிதழின் முத்தங்கள் கருணினிமை சத்தங்கள். பாட புஸ்தகத்துல என்ன வசனம் இருக்குதோ அதை தான் பேசணும். மனசு கேட்டு புருஷன் அடைஞ்சு மங்களகரமா இருமா? உன் மகனை நீ மறந்துடணும். எனக்கு வீரத்தை ஊட்டி வளர்த்தது இந்த தாய். இந்த தாய் இல்லாம நான் இல்லை. கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, நாகேஷ் மற்றும் பலர் நடித்த தாய் இல்லாமல் நான் இல்லை இன்று மதியம் 1:30 கண்டு மகிழுங்கள். இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர் ரமணாசின் குழம்பு மிளகாய்த்தூள். சமைங்க ஜமாயங்க. இப்பொழுது ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், ஜெயச்சந்திரன் நகர் பள்ளிக்கரணையில். ஃபென்டாஸ்டிக் மா, ஃபென்டாஸ்டிக். இல்லம் தோறும் வானவில், இனி குடும்பம் தோறும் கொண்டாட்டம். வானவில் Facebook, Twitter மற்றும் YouTube-லும் ஒளிபரப்பாகிறது. வாட்ஸ்அப் எண் 9176500095. கண்டு மகிழுங்கள். எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவிலுடன். வெல்கம் பேக் டு த ஷோ பெண் மேடை. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பல பெண்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் தோழமை அப்படின்றது ஒரு அழகான நிலை. ஸோ பெண்கள் வந்து புதிதாக உங்கள்கிட்ட வந்து நட்பு உறவு வந்து உங்களுக்குள்ளே ஏற்படுதுன்னு பொழுது அவங்களுடைய நட்பு என்ன மாதிரி இருக்கணும், அவங்க வந்து என்ன மாதிரியான கேரக்டர்ஸோடு இருக்கணுன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்த காலர், வணக்கம். வணக்கம் சகோதரி. தாமரை எப்படி இருக்கீங்க? தாமரை பேசுறது எனக்கு சுத்தமா கேட்கவே இல்ல. வணக்கம் சொன்னது மட்டும் தான் கேட்டுச்சு. தாமரை எப்படி இருக்கீங்க? இப்போ ஓகே. தாமரை எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? இந்த கேள்வி ஆக்சுவலி நான் தாமரை கிட்ட கேட்டிருந்திருக்கவே கூடாது. என்ன கேள்வி தெரியுமா இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் சொல்லுங்க. பெண்கள் வந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க என்னுடைய தோழிகள். ஓகே. அதே போல காசு இல்லை பணம் இல்லைன்னா கூட உயிரை கொடுக்க கூடிய நட்பு எப்படி என்னுடைய தோழிகள்கிட்ட. ஓகே. அதே போல இப்ப என்னன்னா என்னுடைய தோழி ஒருத்தங்க வந்து நான் வந்து தொலைக்காட்சியில வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொன்னேன். அது அவங்க கேட்டுட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. என்ன சொந்தக்காரங்க எவ்வளவோ பேர் என்னுடைய நட்புகள் எல்லாம் இருந்தாலும்
நீ எனக்கு வாழ்த்து சொன்னது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனந்த கண்ணீரே வந்துச்சு, போன்லயே அவ்வளவு எடுத்தாங்க. இவ்வளவு நம்ம ஏதோ காசு பணம் குடுக்காட்டி போனாலும் நம்ம போன்ல ஏதோ பேசி வாழ்த்து சொல்றோம்ல, ஆனா அவங்களுக்கு வந்து ரொம்பவே மனநிறைவு கொடுக்குது. அப்புறம் என்ன நிறையவே சொல்லணும். சூப்பர், அது ஒரு அழகான விஷயம் தான் நீங்க சொன்னது. அதாவது நம்ம பெண் தோழிகள் வந்து நம்ம எப்பவுமே அவங்களுக்கு கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணுன்ற மாதிரி எதிர்பார்க்கறதுல, அவங்க எதிர்பார்க்காத ஒன்று ரெண்டு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம செஞ்சாலே போதும் அவங்க வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பெண் தோழிகளை தான் வந்து நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், அம்பத்தூர்ல இருந்து மேனகா பேசுறேன். ஹாய் மேனகா, எப்படி இருக்கீங்க? அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க அதனாலதான். சரிப்பா, என்ன டாபிக் தெரியுமா? ஓகே, பெண் தோழமை அப்படின்றது வந்து ஒரு அழகான நிலை. ஸோ நமக்கு வந்து புதிதாக பெண்கள் கிட்ட வந்து நட்புறவு ஏற்படும் பொழுது அவங்க எப்படி இருக்கணும்ன்றத நீங்க எதிர்பார்க்குறீங்க? எதுவுமே எதிர்பார்க்க கூடாதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ரொம்ப பேர் இப்போ அப்படிலாம் இருக்கிறது இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எல்லாமே எதிர்பார்ப்போடு தான். ஒரு சிலவங்க இருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஆமாம் அப்படின்றீங்க. ஸோ எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கணும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்படின்றது வந்து உங்களுடைய கருத்தாக இருக்குது. அந்த மாதிரியான தோழிகள் உங்களுக்கு இருக்காங்களா? ஆ, டெஃபினெட்லி இருக்காங்க. ஓகே ஓகே, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு தோழி தான் கல்பனாவோ உங்களுக்கு? நீங்க அவங்க கிட்ட இருந்து ஒன்னு எதிர்பார்க்கல, அவங்களும் உங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கல, பட் உங்களுக்குள்ள ஒரு நட்பு. நான் எவ்வளவு நல்லா ஃபீல் பண்றேன், வந்து ஒரு ஹாய் ஆடு சொல்லிட்டு போ சொல்லுங்க அப்படின்றீங்க. பெண்களுக்குள்ள புதிதா நட்புறவு ஏற்படுது அப்படின் பொழுது அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாமையும். நம்ம ஏதாவது எதிர்பாராத இடத்துல ஒரு ஹெல்ப் அவங்களுக்கு பண்றோம் அப்படின் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், அதுக்கப்புறம் அந்த நட்பு பாத்தீங்கன்னா தொடரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நட்பு கிடைக்கும் பொழுது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பட் சில இடங்கள்ல நட்பு அப்படின்னு பார்க்கும் நம்ம வந்து பேசிக்க மாட்டோம், லைக் தூரத்துல இருந்து அவங்களுடைய சில ஆக்டிவிட்டிஸ் பார்ப்போம். சரி, இவங்க வந்து இந்தந்த துறையில இப்படிலாம் இருக்காங்க, அவங்க கூட வந்து நம்ம நட்புறவு கொண்டோம்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. சில பேருக்கு வந்து ஆசைகள் இருக்கும், அவங்க என்ன நமக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் அழகாக நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி பழகிறது வந்து ஓகே, பட் இவங்க கூட பழகுனா நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோடு வந்து பழகிறது ஒரு நல்ல நட்பாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. வேணா போக போக வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்பு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நட்பாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு தாட்டோட அவங்க கிட்ட வந்து நட்பு கொள்ளும் பொழுது அது வந்து கண்டிப்பா நட்பா இருக்காது. உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, ஸோ அவங்கள வந்து ஓகே அவங்க கிட்ட இருந்து நமக்கு அந்த தேவை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒருத்தவங்க வந்து நம்ம கூட பழகும் பொழுது எந்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம மேல பாசமா இருக்காங்க, அக்கறையோட இருக்காங்க, அண்ட் நம்ம விஷயங்களை வந்து எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத வந்து பேஸ் பண்ணி ஓகே அது ஒரு நல்ல நட்பா இல்லாட்டி தீய நட்பா அப்படின்றத வந்து நம்மளால சொல்ல முடியும். அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்லேருந்தே நட்பை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்போது வந்து இது நிறைய டயலாக்ஸில் நம்ம பேசுவோம், லைக் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போனோம், ஷீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனால் காலேஜ் போனோன்னு நட்பு மாறும், ஏன்னா நம்மளுடைய சுச்சுவேஷன், நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள் எல்லாமே மாறும். வேலைக்கு போகும்பொழுது புது நண்பர்கள்லாம் வந்து கிடைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு வந்து ஒவ்வொரு நண்பர்கள் கிடைக்கிறாங்க. ஆனால் அப்படி நமக்கு கிடைக்கிற புது நண்பர்கள் எந்த மாதிரியான தகுதிகளோடு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது தகுதி பார்த்தும் வராது அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்ததுன்னா நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி சில விஷயங்கள் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கருத்துக்கள் என்னன்றத பேசிட்டு இருக்கோம். அடுத்த காலர் வணக்கம். ஹாய், லைன்ல இருக்கீங்க? ஹலோ, உங்க பேரு? வேண்டாமணி மேடம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? வேலூர் மாவட்டம் வடகுந்தாங்க மேடம். ஓகேப்பா, என்ன பண்றீங்க நீங்க? புதுசா ஒரு பெண் வந்து நம்ம கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வெச்சுக்கணும் நினைக்கிறாங்க, சோ அவங்க வந்து என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸோட இருந்தா நமக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறீங்க, லைக் நமக்கு அது துன்புறுத்தாம இருக்கணும் அந்த மாதிரி? எதிர்பார்க்க கூடாது அவ்வளவுதான்.
ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஸோ பெண்கள் வந்து எப்போவுமே எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டுருக்கீங்க. பட் புதுசாக வந்து ஃப்ரெண்டாக இருக்கவங்கக்கிட்ட வந்து நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. என்ன ஆகும்னா, போக போக அந்த நட்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது தான் நம்ம வந்து சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட எதிர்பார்ப்போம். பொசசிவ்னஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயும் அதிகமாக வந்துட்டுருக்கு. பட் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே அது வந்து ஒரு தேவையில்லாத வார்த்தை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் காலர்ஸும் வந்து இந்த டாபிக் பற்றி என்ன மாதிரியான கருத்துக்கள் ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பெண்மேடை நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளை. அணிவகுப்பு காலை 9:30 திரௌபதி விறுவிறுப்பான வரலாற்று கதை, காலை 11:30 நம்ம ஊரு சினிமா. வாழ்க்கைக்கு வண்ணம் சேர்த்திடும் உங்கள் வானவில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை கண்டு மகிழுங்கள். ஸ்ரீதேவி நடிக்கும் மாலினி ஐயர் தினத்தொடர் திங்கள் முதல் வெள்ளி வரை 7:00 ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. தாய்மார்களின் வேண்டுகோளுக்கு இணங்க 5 பகுதிகளையும் மொத்தமாக விளம்பர இடைவேளை இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை 1:30 ஒளிபரப்பாகிறது. வணக்கம், வாங்க வாங்க. மாலினி, நம்ம ரெண்டு பேரோட உறவு ஒரு பவித்திரமான பந்தம், அது என்னைக்குமே உடையாது. மாலினி, கனடால காலடி எடுத்து வச்ச உடனே எல்லாம் அபசகுனமா நடந்தது. நீங்க விளையாடினதை என்னால பாக்க முடியல, ஆனா நீங்க விளையாடினதை கேட்க முடிஞ்சது. நீங்க ரொம்ப நல்லா அண்ணல். பணம்னு வந்தா சொந்த பந்தம் கூட ஓடி போயிடுறது. இந்த ஊருக்கு வரும்போது நான் 5,000 கொண்டு வந்தேன், இப்ப பாருவோம் எப்படி இருக்கேன். இந்த பங்களா இதெல்லாம் நான் உழைச்சி சம்பாதிச்சதும். என்னோட ஆத்துக்காரருடைய கிரிக்கெட் கரியருக்காக இந்த ரிஸ்கையும் தைரியமா எடுக்கிறேன். மாலினி ஐயர் நாளை 1:30 இந்த சின்ன திரை சினிமாவை கண்டு மகிழுங்கள். மாலினி ஐயர் இணைந்து வழங்குபவர் ரமணாசின் குழம்பு மிளகாய் தூள். சமைங்க ஜமாயங்க. இப்பொழுது ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், ஜெயச்சந்திரன் நகர் பள்ளி கரணையில். ஃபென்டாஸ்டிக் மா ஃபென்டாஸ்டிக். வானவில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் ரங்கா, ஆரம்பமே அட்டகாசம் படத்துடைய டைரக்டர். இந்த வாரம் மை ஃபிலிம் நிகழ்ச்சியில் என்னுடைய படம் ஆரம்பமே அட்டகாசம், அதை பற்றியும் என்னை பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆரம்பமே அட்டகாசம் அங்கே ரொம்ப வித்தியாசம். மை ஃபிலிம் நாளை 7:00. வெல்கம் பேக் டு த ஷோ பெண் மேடை. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க டாப்பிக்காக நிறைய பெண்கள் வந்து கால் பண்ணி அவங்களுக்கான கருத்துக்கள் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதில் அதிகமாக வந்து பெண்கள் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு வந்து இருக்கக்கூடாது, கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்றது தான். ஆக்சுவலி பெண்களுக்குள்ள என்னென்னா, புதுதாக நட்பு வந்து ஏற்படும் பொழுது அது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். அதுக்கப்புறம் பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம்னு கூட சொல்லலாம், நல்ல பழக்கம்னு கூட சொல்லலாம், எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்பிக்கையோடு ஒருத்தங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறோன்னா, அது கொஞ்சமாக கசி இது வெளியில் அப்படின்னும் பொழுது தான் நம்ம வந்து அதை தாங்கிக்க முடியாது, கொஞ்சம் மன கஷ்டங்கள்லாம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி புது நட்பு ஏற்படும் பொழுது அவங்க அந்த ஒரு கேரக்டர் இல்லாமல் இருந்தாங்கன்னா அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாறாமல் அப்படியே போனால் கூட பரவாயில்ல, அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அவங்க பேசி சொல்கிறது, இல்லாட்டி நம்ம சொன்னது அப்படியே கன்வே ஆகாமல் சில மாற்றங்கள் அதில் ஏற்படும் பொழுது தான் பெண்களுக்குள்ளே வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து புதிய நட்பில் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டால், புதிய நட்பு மட்டும் இல்லை லைஃப் லாங் வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே போதும், அந்த பெண்களுக்கு உண்டான நட்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்த காலர் அவங்களுடைய கருத்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். ஃபைன்மா, லைனில் வந்தீங்க அப்படின்னா டிவியை பார்க்காதீங்க, ஃபோனில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுதாக நட்பு கிடைக்கும் பொழுது 2-3 பேருக்குள்ளான நட்பு இருக்கும். 1-1 அப்படின்றது இல்லாமல் 1-2 மாதிரி நிறையா பெண்களுக்குள்ளான நட்பு இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள வந்து சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து மாற்று கருத்து சொல்கிறாங்கன்னும் பொழுது இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நல்லா தெரியுது, இல்லை அது ஒரு தவறான கருத்தாக இருக்குன்ட்டு. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலன்னா, இது சரி இது தவறு அப்படின்றத அவங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும். அதாவது நட்பில் இருக்கிற முக்கியமான குவாலிஃபிகேஷன்
சுச்சுவேஷன் இதுதான், இது சரி அது தவறுன்றதை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும். ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது சரின்னு இருக்கும் பொழுது நான் போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து இல்லை இதை பண்ணாதான்னு சொல்ல முடியாது, அவங்க இஷ்டம் அவங்க பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து விடுவாங்க. நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி நிறைய பெண்களுடைய கருத்தும் கூட இது இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம தெளிவுபடுத்தலாம், இதுதான் சரி இதுதான் தவறு, இதுக்கப்புறம் நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு உண்மையான நட்பாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்குள்ளேயுமே வந்து தோணிருக்கும், லைக் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் இப்படி இருந்திருக்கலாம், இல்லாட்டி எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படலாம். ஸோ அவங்கள பற்றிய கூட இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். அண்ட் அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், ஹாய். ஹாய், எஸ் உங்கள் பேர் பார்த்தீங்களா, டிவி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தான் லைன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது. ஃபோனில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஸோ பெண்களுக்கு உண்டான நட்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், புதிதாக ஒருத்தவங்க வந்து உங்கள் கூட நட்பு ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ இதை பற்றியும் நிறைய பெண்கள் வந்து கால் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க. அண்ட் இன்னொரு முறை நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர்ஸை வந்து நான் உங்களுக்காக சொல்கிறேன். 0443000321 300000320 300000323. ஸோ வந்து உங்களுக்கான நம்பர். ஸோ இந்த நம்பரில் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் கால் பண்ணி தாராளமாக இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம். அண்ட் பெண்ணுடைய நட்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது புதிதாக ஒரு நட்பு ஏற்படும் பொழுது ஸோ அவங்க வந்து என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸோடு இருக்கணும், ஸோ அந்த நட்பு என்னவா இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். அண்ட் நட்பு அப்படின்றது வந்து வாண்டடாக நமக்கு வந்து ஏற்படுத்துறது அப்படின்றதே கிடையாது. ஸோ தானாக நம்மளை தேடி வரும், இல்லாட்டி நமக்கு எதுவுமே எதிர்பார்க்காம ஒருத்தவங்க மேலே வந்து ஏற்படும். ஸோ அதுதான் வந்து சிறந்த நட்பு இருக்கும். ஒரு எதிர்பார்ப்போடு ஏற்படுறது வந்து நட்பாகவே இருக்காது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ண பல பேரும் வந்து அதை தான் முன் வச்சுருக்கீங்க. ஸோ நட்பு அப்படின்னு வரும்பொழுது சின்ன சின்ன சண்டைகள் நட்புக்குள்ளேயும் வந்து அதிகமாக ஏற்படும். ஆனால் அந்த சண்டைகளெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப பெருசாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாமல் யார் மேலே பிரச்சனை, யாரால் இந்த பிரச்சனை உருவாச்சு, இனிமேல் இப்படி பண்ண வேணால், இந்த பிரச்சனைக்கு இதுதான் சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம தெளிவாக பேசணும்னா நம்ம நட்புக்குள்ளே எந்த ஒரு விரிசலும் வராது. புதிய நட்பாக இருந்தாலும் சரி, இல்லை நட்பு ரொம்ப நாளாக வந்து தொடர்ந்து இருக்கு அப்படி இருந்தாலும் சரி, எந்த ஒரு விரிசலுமே வராமல் அந்த நட்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சரியான பாதையில் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நட்புகளை வந்து மற்றவங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்கே சில சமயங்களை வந்து பொறாமல் வரலாம். ஓகே, நம்மளும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு சில நல்ல எண்ணமோ நம்மளால் மற்றவங்க கிட்ட போய் சொல்லும். ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கும்பொழுது அந்த நட்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த நட்பு என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த காலர் வணக்கம், ஹாய். லைனில் வரீங்க, வந்துட்டு அப்படியே எஸ்கே போயிடுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைனில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து டிவியை பார்க்கக்கூடாது, டிவி வால்யூம் மியூட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த லைவ் ஷோவில் வந்து நீங்கள் பேச முடியும். அண்ட் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணலாம். அண்ட் இப்போ பெண்ணுடைய நட்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண்கள் பெண்கள் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்களுக்கு உண்டான நட்பு கூட இப்போலாம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஆண் கூட ஒரு பெண்ணுக்கு புதிதாக நட்பு ஏற்படும் பொழுது பேரண்ட்ஸாக இருக்கட்டும், சுற்றி இருக்கவங்களாக இருக்கட்டும், அந்த நட்பை வந்து ஆக்சுவலி என்கரேஜ் பண்ணுங்கள். இல்லை நீங்களே வந்து அந்த நட்பை வேறு மாதிரி வந்து பேசுனீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே தேவையில்லாமல் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ஏற்படலாம். அதுக்கப்புறம் சரி எதுக்கு இந்த நட்பு, எல்லாருமே தவறாக பேசுகிறாங்கன்ட்டு அவங்க வந்து பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி சில சமயங்களில் அந்த நட்பு பார்த்திங்கன்னா காதலாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே வந்து காரணம் யார் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான். ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் ஓகே, இல்லை கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட ஏற்படுது. ஸோ இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். பெண் மேடை, உங்க பேர்? என் பேர் அமுதா பேசுறேன். எப்படி இருக்கீங்க அமுதா? நல்லா இருக்கேன் மேடம். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க அமுதா? தாம்பரத்துல இருந்து கால் பண்றேன். சூப்பர் அமுதா, என்னுடைய கேள்விக்கான உங்களுடைய பதில் என்னப்பா அமுதா? கேள்வி பெண் நட்பு பத்தி பேசுறேன். ஓகே, பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் உள்ள நட்பு சொல்லுங்க. ரெண்டுமே வந்து ஒரு சின்ன பார்டர்ல தான் கிராஸ் ஆகாம இருக்கும். பட் அப்படி வந்து அந்த லவ்வை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி ஃபியூச்சர்ல லைஃப் லாங் ஃபுல்லாவே அவங்க நம்மளுக்கு கண்டி வாழ்வாங்க. ஓகே, அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகேங்க, ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு நூல் தான் வித்தியாசம், அதுக்கு அந்த பக்கம் போகக்கூடாது, அதுக்கு இந்த பக்கமும் வரக்கூடாது, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய நட்பாக சிறப்பாக தான் வந்து தொடர்ந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களுடைய நட்புகள் எல்லாமே வந்து சிறப்பாக தொடர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இதோட நானும் கிளம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல டாப்பிக்கோடு இதே நிகழ்ச்சியில் திரும்ப உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா. பெண் மே
மேடை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியது டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி மதுரை ராயல். டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி மதுரை ராயல்.